அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு எலேபிள்ஸ். இன்று 17 அக்டோபர் 2023 ஸ்டாக்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நியூஸ் லீக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கமான டிஸ்க்ளைமர், இது முழுக்க முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல். இன்றைக்கி என்னென்ன நியூஸ்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரிப்போர்ட் ஆகிருக்குங்கிறத தேர்ந்தெடுத்து தொகுத்து வழங்குகிறோம். ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு செய்தி சேனல், செய்தியை தவிர வேறு ஒன்றும் இல்லை. வீடியோ லென்த்தியாக தான் இருக்கும், ஏன்னா இன்றைக்கி நிறைய நியூஸ் இருக்குது. அதனால் ப்ளேபேக் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கலாம், இல்லை ரெகுலராக பார்க்குறீங்கன்னா பாருங்கள், அது உங்கள் விருப்பம். ஸோ அதுமாதிரி இந்த வீடியோவில் வர எல்லா விஷயமே கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, தவறுகள் இருக்கும் வாய்ப்பு இருக்குது, இருந்திருக்கு. டேட்டா மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது, சில நம்பர்ஸில் மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது, எனக்கு எல்லாமே மேனுவலாக டைப் பண்ணுறது. ஸோ அப்படி ஏதாவது தவறுகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நான் பின் பண்ணிடுறேன். நீங்களும் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் முடிவெடுங்க இந்த நியூஸ் சரிதானாங்கிறத. சரிதான் நியூஸு, பட் இந்த டேட்டாலாம் கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துருக்கோங்க. மற்றபடி நான் ஒரு செபிரிஸ்டர் அட்வைஸரும் கிடையாது, நல்ல ஒரு செபிரிஸ்டர் அட்வைஸ்டாக அட்வைஸ் கேட்டு அவங்க முடிவெடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் பங்கு எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் லிமிடெட். இவங்க குவார்ட்டர் ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 316 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஒன் இயரில் 5% வந்திருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 301 crore ப்ராஃபிட்டு, இப்போ கிட்டத்தட்ட 15 crore அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 1% தான் உயர்ந்திருக்கு, எனக்கு பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. போன குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 312 crore ப்ராஃபிட்டு, இப்போ 316. ஸோ கொஞ்சமாக ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கொஞ்சமாக ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு நார்மலான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் லிமிடெட். அதோட டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டாக்குக்கு 17 crore டிவிடெண்ட் தராங்க. கரண்ட் பிரைஸ் 4615. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கால் பர்சனுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதுக்கு ரெக்கார்டட் எக்ஸிட் வந்து 27 அக்டோபர் 2023. செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஐடி எனபிள் சர்வீஸில் இருக்காங்க எல்என்டி டெக்னாலஜிஸ். அடுத்து நான் பார்க்கும்போது டிசிஐ எக்ஸ்பிரஸ் லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 1392. குவார்ட்டர்லி ரிசல்ட்டு 35 crore 60 lakh ப்ராஃபிட்டு. இயர் ஆன் இயரில் 6% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 37 crore 80 lakh. ஸோ இயர் ஆன் இயரில் ப்ராஃபிட் ஆனது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் சேல்ஸ் ஆனது இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் செலவினங்கள் அதிகரிச்சாலும் ப்ராஃபிட் ஆனது டவுன் ஆயிருக்கு. அதேமாதிரி குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் ஒரு 10% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் நல்ல ஒரு டீசெண்டான ரிசல்ட்டு. பட் இயர் ஆன் இயரில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அதேமாதிரி கம்பெனி டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டாக்கு 3 crore தராங்க. கரண்ட் பிரைஸ் 1391. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கால் பர்சன் வருது. இதுக்கு ரெக்கார்டட் எக்ஸிட் வந்து 26 அக்டோபர் 2023. செக்டர் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்காங்க டிசிஐ எக்ஸ்பிரஸ் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்கும்போது ஸ்ரீ வெங்கடேஷ் ரிஃபைனரிஸ் லிமிடெட். இவங்க போனஸ் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க 1:1, ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ். இதுக்கு ரெக்கார்டட் ஆல்ரெடி பல தடவை அறிவிச்சிருந்தாங்க. ஒன்று வந்து போன செப்டம்பரில் சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த அக்டோபரில் சொன்னாங்க. ரெண்டையுமே இப்போ கேன்சல் பண்ணிட்டு இப்போ புதுசாக ஒரு ரெக்கார்டேட் சொல்லியிருக்காங்க. அதாவது 28 அக்டோபர் தான் புது ரெக்கார்டேட்டு, அது வந்து ஒரு சனிக்கிழமை. ஸோ எக்ஸிட் வந்து 27 அக்டோபர் 2023. செக்டர் வந்து இடிபெல் ஆயிலில் இருக்காங்க ஸ்ரீ வெங்கடேஷ் ரெஃபினரிஸ் லிமிடெட். அதேமாதிரி இந்த ஸ்டாக்கில் முக்கியம் நோட் பண்ண முடியும், இது ஒரு லார்ஜ் சைஸில் உள்ள ஸ்டாக், அதாவது எஸ்எம்இ கேட்டகரி. மினிமம் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1000 quantity பை பண்ணணும். ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் 198. ஸோ 1000 quantityன்னா என்னென்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைனான்சியல் சர்வீசஸ் லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 221. இவங்க குவார்ட்டர் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 668 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் இல்லை, ஏன்னா அவங்க மென்ஷனே பண்ணல, ஒன்லி குவார்டர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க போன குவார்டரு. ஸோ குவார்டர் குவார்டரில் 101% வந்திருக்கு ப்ராஃபிட், அப்படி டபுள் ஆயிருக்கு. ஏன்னா போன ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 331 crore தான் ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜியோ ஃபைனான்சியல் சர்வீசஸ் லிமிடெட். அடுத்து டாடா எலக்ஸிக் லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 7445. இவங்க குவார்டர் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணிக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 200 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் 5% உயர்ந்திருக்கு, குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் 6% உயர்ந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் எல்லாருமே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க கம்பெனி. பட் இயர் ஆன் இயரில் நல்ல சூப்பரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதர் இன்கமும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. இந்த காரணத்தினால ப்ராஃபிட் ஆனது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கும்போது விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 3384. இவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்டு 76 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயரில் 18% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 92 crore ப்ராஃபிட்டு. ஸோ ப்ராஃபிட் டவுன் ஆகிட்டு, ஆனால் சேல்ஸ் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு குவார்டர் ஒன் குவார்டர் இயர் ஆன் இயரில். பட் செலவினங்கள் அதிகரிச்சனால ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மாதிரியும் டவுன் ஆன காரணத்தினால ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு, அதனால் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இயர் ஆன் இயரில். குவார்டர் அண்ட் குவார்டரில் 9% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட் இல்லை, இப்போ வர்த்தமான ரிசல்ட்டு தான் விஎஸ்டி இண்டஸ்ட்ரியிலேருந்து ஷேர் ஹோல்டருக்கு. அடுத்து ஜென்சார் டெக்னாலஜிஸ் லிமிடெட், கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 550. குவார்டர்லி ரிசல்ட் 174 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் 206% வந்திருக்கு, குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் 11% வந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் நல்ல சூப்பரான ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் சேல்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, போன வருஷம் என்ன சேல்ஸ் பண்ணாலும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா செலவு கம்மியாக இருக்குது, ஆப்ரேட்டிங் மார்ஜின் இங்கே ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அதேமாதிரி அதர் இன்கமில் ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்கு. இந்த காரணத்தினால தான் இயர் ஆன் இயரில் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜென்சார் டெக்னாலஜி. 206% வந்திருக்கு, குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் பெருசெல்லாம் இல்லை. போன வருஷம் போன குவார்ட்டரில் 156 crore, இப்போ 174 crore, ஒரு 11% உயர்ந்திருக்கு.
பட் ஈரோனியரில் சூப்பரான ரிசல்ட்டு. அதுக்கு காரணம் ரெவன்யூ கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அதர் இன்கம்ல வந்த வித்தியாசம் தான் இந்த பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு காரணம். அடுத்து பஜாஜ் ஃபைனான்ஸ் லிமிடெட் கான்ட்ரிபியூஸ் 8,903 ரூபா, 3,551 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில் செப்டம்பரில். இது 28% வந்திருக்கு. ஸோ 28 நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க பஜாஜ் ஃபைனான்ஸ். ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் குவார்டர் அண்ட் குவார்டரில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இன்னும் போன ஜூன் குவார்டர்லேயே 3,435 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. இது ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தான், 3% தான் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு. பட் ஓவரால் 28 பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தான் பஜாஜ் ஃபைனான்ஸ் லிமிடெட்லேருந்து. அடுத்து நியூஜென்ட் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கான்ட்ரிபியூஸ் 1,040, இவங்க குவார்டர்லி ரிசல்ட்டு 43 கோடியே 60 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இரோன் இயரில் 61% வந்திருக்கு, குவார்டர் குவார்டரில் 62%. ஸோ இரோன் இயர் குவார்டர் குவார்டர் ரெண்டுலையுமே ஒரு சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க நியூஜென் டைப் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். முக்கியமான காரணம் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆப்ரேட்டிங் மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸோ ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு இரோன் இயர் குவார்டர் குவார்டரில் நல்ல ரிசல்ட் தான் நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி வந்து அவங்க ஷேர் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல நியூஸ் தான் அவங்களுக்கு. அடுத்து பிசிபிஎல் லிமிடெட் கான்ட்ரிபியூஸ் 198, இவங்க 123 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இரோன் இயரில் 6% வந்திருக்கு, குவார்டர் குவார்டரில் 12%. ஸோ இரோன் இயர் குவார்டர் குவார்டர் ரெண்டுலேயுமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ நல்ல ரிசல்ட் தான், ரெவன்யூ இன்க்ரீஸாக இருக்குது, இரோன் இயரில் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸாக இருக்குது. இந்த காரணத்தினால சேல்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு ஆக்சுவலி இந்த இரோன் இயரை கம்பேர் பண்ணிங்கன்னா. ஏன்னா போன வருஷம் என்ன சேல்ஸ் பண்ணாங்களோ அதோட இந்த வருஷம் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆனால் ப்ராஃபிட் ஆனது போன வருஷத்தை கம்பேர் பண்ணால் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பிசிபிஎல் லிமிடெட். அடுத்து டாடா மெட்டாலிக்ஸ் லிமிடெட் கான்ட்ரிபியூஸ் 960, இவங்க இன்றைக்கி தான் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 44 கோடியே 20 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இரோன் இயரில் 209% உயர்ந்திருக்கு. பட் இங்கே நோட் பண்ண வேண்டிய சேல்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. போன வருஷம் என்ன சேல்ஸ் இருந்துச்சோ அதோட இப்போ சேல்ஸ் கம்மியாக இருக்குது 14%. பட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து டபுள் ஆயிருக்கு. போன குவார்டர் அதுக்கு முந்தின போன வருஷம் இதே குவார்டர்லாம் 5% இருந்த ஆப்ரேட்டிங் மார்ஜின் இப்போ அப்படியே 12% உயர்ந்திருக்கு. ஸோ அதனால தான் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸில். அதே மாதிரி இரோன் இயர் குவார்டர் குவார்டரில் பார்த்திங்கன்னா 871% உயர்ந்திருக்கு. இதே காரணம் தான் ரெவன்யூ கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர் அண்ட் குவார்டரில். பட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆன காரணத்தினால தான் கம்பெனியோட ப்ராஃபிட் ஆனது நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க டாடா மெட்டாலிக்ஸ் லிமிடெட். முக்கியமாக காரணம் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆன காரணம். ஸோ நல்ல ரிசல்ட் தான் டாடா மெட்டாலிக்ஸ் லிமிடெட்லேருந்து. அடுத்து இம்கோ எலக்ட்ரான் இந்தியா லிமிடெட் கான்ட்ரிபியூஸ் 1,528, இவங்க 11 கோடியே 80 லட்சம் ப்ராஃபிட்டு. இரோன் இயரில் 58%, குவார்டர் அண்ட் குவார்டரில் 90%. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராஃபிட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க இம்கோ எலக்ட்ரான் இந்தியா லிமிடெட். ஏன்னா இரோன் இயரில் 60% கிட்டேயும், குவார்டர் அண்ட் குவார்டரில் 90%. நல்ல ஒரு ரிசல்ட்டு, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதனால் ப்ராஃபிட் ஆனது பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சிஎட் லிமிடெட் கான்ட்ரிபியூஸ் 2,195, இவங்க 208 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இரோன் இயரில் பார்த்தீங்கன்னா 3,129% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு பெரிய ரிசல்ட்டு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் வெறும் 6 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ போன வருஷம் குவார்ட்டரை கம்பேர் பண்ணோம்னா இந்த குவார்ட்டரில் பல மடங்கு உயர்ந்திருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு. அதே குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணால் 44% உயர்ந்திருக்கு. போன ஜூன் குவார்ட்டரில் 144 கோடி தான் ப்ராஃபிட்டு, இப்போ 44% உயர்ந்திருக்கு. ஸோ இரோன் இயரில் சூப்பரான ரிசல்ட்டு, குவார்டர் அண்ட் குவார்டரில் நல்ல ஒரு ரிசல்ட் தான். இதுக்கு முக்கிய காரணம் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆப்ரேட்டிங் மார்ஜினும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதர் இன்கமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மூணு ஃபேக்டர் காரணத்தினால நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக தான் சிஎட் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நான் பார்க்க பார்த்தா அப்கமிங் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர், அதாவது வர இருக்கும் போர்டு மீட்டிங்கில் போர்ட் ஆஃப் டேரக்டர் இது குறித்து முடிவெடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது கம்பெனியே சொன்னது தான், நான் சொல்லலை. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட் கான்ட்ரிபியூஸ் 1,888, இவங்களுக்கு இப்போ 26 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து 6 நவம்பர் 2023. என்ன செக்டர்னு பார்த்தீங்கன்னா NBFC நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி 15 ரூபா 20 ரூபா கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு 15-20 ரூபாக்குள்ள டிவிடெண்டாக எதிர்பார்க்கலாம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட்லேருந்து. அடுத்து சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கான்ட்ரிபியூஸ் 4,626, 30 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. செக்டர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ல இருக்காங்க சுப்ரீம். டிவிடெண்ட்ஸின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு 20 ரூபா கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டே ஒரு 6 ரூபாலேருந்து 18 ரூபா வரைக்கும் ஒரு டிவெண்டை எதிர்பார்க்கலாம் சுப்ரீம் இண்டஸ்ட்ரி. இது எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான், மற்றபடி எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது டிவெண்டோட அமௌண்ட்டு. அடுத்து பார்க்கும்போது மேரிகோ லிமிடெட் கான்ட்ரிபியூஸ் 545, 30 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவெண்டே ரிசல்ட் ரெண்டும் அறிவிக்கிறாங்க. டிவெண்ட் அறிவிச்சு அதுக்கு ரெக்கார்ட் டேட் 7 நவம்பர் 2023. செக்டர்னு பார்த்திங்கன்னா இடிபல் ஆயிலில் இருக்காங்க. டிவெண்டிஸின்னு பார்த்தீங்கன்னா 4 ரூபாலேருந்து 6 ரூபா வரைக்கும் டிவெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் ஒரு 4 ரூபா 50 பைசா மார்ச்சில் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அடுத்து கேர் ரேட்டிங்ஸ் லிமிடெட் கான்ட்ரிபியூஸ் 971, 31 அக்டோபரில் போர்டு மீட்டிங். டிவெண்டே ரிசல்ட் ரெண்டும் அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. செக்டர்னு பார்த்தீங்கன்னா ரேட்டிங் கம்பெனி, நிறைய கம்பெனிகளுக்கு ரேட்டிங் கொடுக்குறது தான் இவங்க பிஸ்னஸ், அதன் மூலமாக தான் வருவாய் வருது எங்களுக்கு. அதேமாதிரி டிவெண்ட் இஷின் பார்த்தீங்கன்னா 7 ரூபா இல்லை 8 ரூபா இல்லை 10 ரூபா அந்த ரேஞ்சில் டிவெண்டாக எதிர்பார்க்கலாம் கேர் ரேட்டிங் லிமிடெட்லேருந்து.
அடுத்து எம்எஸ்டிசி லிமிடெட் கரண்ட் பேஸ் 494. 3 நவம்பரில் போர்ட் மீட்டிங் இருக்குது, டிவெண்டே ரிசல்ட் ரெண்டாக இருக்கிறாங்க. செக்டர்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. டிவெண்டேஷின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு 6.30 ரூபாயும் 3.20 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ரூபாலேருந்து 6 ரூபாக்குள்ள ஒரு டிவெண்டாக எதிர்பார்க்கலாம் எம்எஸ்டிசி லிமிடெட்லேருந்து. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 39,283. 9 நவம்பரில் போர்ட் மீட்டிங் இருக்குது, டிவெண்டே ரிசல்ட் ரெண்டாக இருக்கிறாங்க. டிவெண்ட் அறிவிச்சா அதுக்கு ரெக்கார்ட் டேட் 18 நவம்பர் 2023. செக்டர் வந்து கவர்மெண்ட் அண்ட் அப்ரல்ஸில் இருக்காங்க. டிவெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 60 ரூபா 75 ரூபா இந்த மாதிரி டிவெண்டாக எதிர்பார்க்கலாம். ஸோ 60 ரூபாலேருந்து 70 ரூபாக்குள்ள டிவெண்டாக எதிர்பார்க்கலாம் ஜாக்கி. அதை நம்ம பேஜ் இண்டஸ்ட்ரி, இவங்க பிராண்ட் வந்து ஜாக்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனி, சில கம்பெனிகளுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. சன்ரைஸ் எஃபிசியன்ட் மார்க்கெட்டிங் லிமிடெட் கரண்ட் பேஸ் 118. ஆர்டரோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 75.7 மில்லியன் இந்தியன் ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. கொடுத்தது வந்து மயூர் எலக்ட்ரிக்கோ ஒர்க்கு சூரத், இவங்க தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜெயக்குமார் இன்ஃபார்ம் ப்ராஜெக்ட் லிமிடெட் கரண்ட் பேஸ் 466. ஆர்டர் கிடச்சிருக்கு, ஆர்டர் மதிப்பு 590 கோடி. நேற்று கூட ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, திரும்ப இன்றைக்கி ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ நான் பேக் டு பேக் ஆர்டர் கிடச்சிருக்கு ஜெயக்குமாருக்கு. யார் கொடுத்தாங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணல. எம்எஸ்ஐ எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 40. ஆர்டர் கிடச்சிருக்கு, ஆர்டர் மதிப்பு 3,55,00,000. இது 12 மாதத்தில் முடிக்கிற மாதிரி ஒப்பந்தம். கொடுத்தது வந்து சென்ட்ரல் ரயில்வே ஜோனு. ஸோ இவங்க 100 ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டரோட மதிப்பு பார்த்திங்கன்னா 2,11,00,000. இதுவும் 12 மாதத்தில் முடிக்கிற மாதிரி சென்ட்ரல் ரயில்வே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து 2 ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸ்டாக் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்பர் சர்க்கிள் தான் போச்சு, மேபி இதாக ரீசனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்லாம் டிவி ரிசல்ட் அறிவிக்கிறாங்கன்னா ஐஏஎஃப்எல் ஃபைனான்ஸ், இண்டஸ்இன் பேங்க், டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஜி என்டர்டெயின்மெண்ட் என்டர்பிரைசஸ் லிமிடெட், வெல்ஸ் ஃபன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கமர்ஷியல் லிமிடெட், சித்தகர் ரயில் சிஸ்டம் லிமிடெட், ஹாஸ்டல் லிமிடெட், பயாஜ் ஆட்டோ லிமிடெட். இவங்களாம் நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. இது போக இன்னும் சில ஸ்டாக் இருக்குது, பாலிகேப் இந்தியா, சாரி 5 பைசா கேபிட்டல் லிமிடெட், பந்தன் பேங்க், ஐசிஐசிஐ லாம்பார்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ், அப்புறம் எல்என்டி எல்டிஐ மைண்ட்ரீ லிமிடெட், பிரசிஸ்டன்ட் சிஸ்டம் லிமிடெட், ஓராக்கல் ஃபைனான்சியல் சர்வீசஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட், அதுக்கப்புறம் விப்ரோ லிமிடெட். இவங்கெல்லாம் நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விப்ரோ, பிரசிஸ்டன்ட், எல்டிஐ மைண்ட்ரீ, பந்தன் பேங்க், 5 பைசாவில் நாங்கள் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இதில் வர எல்லா நியூஸோட ஸ்டாக்கோட ரிசல்ட்டையும் அப்டேட் பண்ண முடியாது, முக்கியமான ஸ்டாக்கை மட்டும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நான் என்னென்ன ஸ்டாக்லாம் ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்களோ அவ்வளோ தான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ நாளைக்கு அதேமாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அது வரைக்கும் இப்படிக்கு உங்களில் ஒருவன், நன்றி, வணக்கம்.